ஒரு வருடமும் கழிந்து கொண்டிருக்கிறது, சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதே நியூ இயர், அதே பர்த்டே. என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? முஸ்லீம் ஆகிய நம்ம கவலைப்பட வேண்டும். ஒரு வருடம் என் வாழ்நாளில் கழிந்து விட்டது, கபருக்கு நான் நெருக்கமாகிவிட்டேன். நம்மை நாமே முஹாசபத்து நப்ஸ், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். போன வருடத்தில் என்ன நான் செய்தேன்? என் கல்வியின் தரம் உயர்ந்ததா? மார்க்கத்தில் என்னுடைய அமல்கள் உயர்ந்ததா? உம்மத்திற்காக நான் என்ன செய்தேன் என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதை எடுத்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். போன வருடம் இருந்த அதே அப்துல்லா, அதே ரிஸ்வான், அதே அப்துல் ரஹ்மான் அப்படியே தான் நாம் இருக்கிறோமா? இல்லைப்பா, அவர் ரொம்ப மாறிட்டார். இந்த வருடம் நிறைய அமல்களை அவர்களிடமிருந்து பார்க்க முடிகிறது. சொல்லுங்கள், முந்தைய வருடத்தை விட போன வருடம் என்னுடைய இரவு தொழுகைகள் அதிகரித்திருக்கிறதா? முந்தைய வருடத்தை விட போன வருடம் என்னுடைய உபரியான நோன்புகள் அதிகரித்திருக்கிறதா? முந்தைய வருடத்தை விட போன வருடம் நான் உம்ரா செய்தேனா? முந்தைய வருடத்தை விட போன வருடம் என்னுடைய அதுகார்கள், என்னுடைய உபரியான அமல்கள் அதிகரித்திருக்கிறதா? இதைத்தான் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டுமே ஒழிய, மாறாக மிக மிக சந்தோஷமாக கொண்டாடுவது, வாட்ஸ்அப்பில் நியூ இயர் என்று அனைவருக்கும் அனுப்புவது, கேளிக்கைகளில் ஈடுபடுவது, இது ஒரு முஸ்லீமுக்கு அழகான உகந்த செயல் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.